இன்றுமா இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான தினம். 2014 ஆண்டு ஐக்கிய சபை இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் சபை, யுஎன்ஓ அப்படின்னு சொல்லுமே, அவங்க வந்து இந்த நாளை ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு அறிவித்தாங்க. ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னா என்ன? டிஸ்கிரிமினேஷன்னா என்னது? பாகுபாடு பார்ப்பது. சிம்பிளாக சொன்னால் பாகுபாடு பார்ப்பது. பாகுபாடுன்னா ஒருத்தர் உயர்ந்ததாகவும் இன்னொருத்தரை மட்டமாகவும் தள்ளி வச்சு பார்க்கக்கூடியது. அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, அது மொழி சார்ந்து இருக்கலாம், இனம் சார்ந்து இருக்கலாம், இந்தியாவை பொறுத்தவரை சாதி சார்ந்ததாக இருக்கலாம். இந்தியாவில் மட்டும்தான், உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய விஷயமாக இந்த சாதின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் சொல்லும்போதே சொல்லியிருந்தார், இந்தியர்கள் உலகின் பிற பகுதிகளுக்கு செல்லும்போது சாதி கொடுமை என்பது உலகத்தின் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னார். When the Indians migrate to other parts of the world, casteism will become a world problem அப்படின்னு. அது கடைசியில் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் சியாட்டில் மாகாணத்தில் அங்கெல்லாம் மாநில சுயாட்சி தான் ஜாஸ்தின்னு வச்சிங்களா, அந்த மாநிலத்தில் தனியாக ஒரு சட்டமே கொண்டு வந்துருக்கிறாங்க, இனி சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, அது இந்தியாவுக்கு மட்டும்தான் உள்ளு, இங்கே அமெரிக்காவுக்கெல்லாம் செல்லாது அப்படின்லாம் சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க. இங்கேருந்து போனால் பாப்கார்ன் குரூப்பு, அங்கே போயும் வேலை பார்க்குறவன்ல வேலை பார்க்குற ஆளுங்களில் கொஞ்சம் மேல் பதவிகளில் இருக்கக்கூடிய அந்த சில பாப்கார்ன்ஸ் என்ன பண்ண வேண்டியது, மற்றவங்களுக்கு அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதிலெல்லாம் கை வைக்கிறது, இந்த மாதிரி வேண்டாத நோன்ற வேலை இங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இதை அமெரிக்காலேயும் போய் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அதுக்கு கோர்ட்லெல்லாம் போய் கேஸ் எல்லாம் போட்டு பல்வேறு ஆண்டுகளாக வாதாடி கடைசியாக அந்த ஊர் அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட சட்டமன்றத்திலேயே அதுக்கு ஒரு தனி சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இனி அது கிரிமினல் குற்றமாக கருதப்படும், சாதியின் பெயரால் எந்த நடவடிக்கை செய்தாலும் அது கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன். இதை வந்து இந்த நாளில் நம்ம நினைவு கொள்ளலாம். 2014 இதை வந்து ஐநா சபையில் ஒரு தீர்மானமாக போட்டு இந்த மார்ச் 1 என்பதை ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன்னா ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது டிஸ்கிரிமினேஷனை ஒரு புள்ளி அளவுக்கு கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம், 0.1 தானங்க இருந்தது அப்படின்லாம் கூட பார்க்கக்கூடாது, 100% ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன்? எல்லா வகையான டிஸ்கிரிமினேஷன். அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன், ஒருத்தர் எல்ஜிபிடியாக இருக்கலாம், எல்ஜிபிடியில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கலாம், அதில் எல்ஜிபிடியை பற்றி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசணும், அதில் பாருங்கள். அது மாதிரி அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன், காமம் சார்ந்த அவர்களது சார்புத்தன்மையை காரணமாக காட்டி அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு பார்த்து பண்ணக்கூடாது, இவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஆசிய இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஐரோப்பியர்கள் அப்படின்னு இன பாகுபாடு பார்த்து பண்ணக்கூடாது, மொழி வகையாக பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு, எல்லா வகையிலும் எந்த வகையில் பாகுபாடு பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஐநா சபை தீர்மானம் போட்ட முக்கியமான நாள். அதனால் இந்த நாளை நாம் நினைவில் கொள்வோம். மற்றொரு செய்தி என்னென்னா, இன்றைக்கி வந்து செல்ஃப் இன்ஜூரி அவேர்னஸ் டே, அதாவது தனக்கு தானே காயம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. இது என்ன சார், ஒன்றும் புரியலன்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஏதோ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கை காலெலாம் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே முதல்ல கவனமாக இருந்துக்கோங்க. நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு காயங்களில் முக்கியமான விஷயமே நம்ம கவனக்குறைவாக இல்லாமல் போகிறதுல தான். அப்படியே சும்மா போயிட்டு போனால் டப்புன்னு ஒரு இடி இடித்து கால் கட்டவரில் நகம் பேந்து வலி உயிர் போய், சரியா? ஒன்றும் இல்லைங்க, பைக்கில் நிறைய நேரம் 2 எனக்கே ஆயிருக்கு. இந்த சைட் ஸ்டாண்டை சரி பண்ணாமல் அப்படி வண்டியை எடுத்தோம்னு வச்சிங்களா, அந்த சைட் ஸ்டாண்டு வந்து கால் கட்டவரில் பாஞ்சிடும், பாஞ்சதுன்னா அவ்வளோதான், 15 நாள் 20 நாள் உயிர் போயிடும் வலி. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலிலெல்லாம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது ஆறவும் செய்யாது, அது வேதனையும் கூட. ஸோ மொத்தத்தில் நமக்கு நாமே காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கும் ஒரு விழிப்புணர்வு நாளாகவும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டையும் அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நாள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாம் மனதார கொண்டாடுவோம்,
கொண்டாடுவது மட்டுமல்ல, அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் முகம் கொஞ்சம் மாறியிருக்கு. பிற மாநிலங்கள்லாம் இப்படி கூட ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். நான்லாம் வந்து அவர் ஆட்சிக்கு வர வர ஹீஸ் அ லீடர் இன் த மேக்கிங் அப்படின்னு நினச்சேன். ஒரு தலைவன் உருவாகி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஹீஸ் அ லீடர் இன் த வெயிட்டிங், காத்திருந்த தலைவர் அப்படின்னு தெரியுது. தன் தந்தைக்காக தன்னுடைய அத்தனை திறமைகளையும் மறைத்து கொண்டு அடக்கத்தோடு தன் காலம் வரும் வரை காத்திருந்த தலைவர் அப்படின்றது தான் இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஹீ இஸ் நாட் அ லீடர் இன் ஹி வாஸ் நாட் அ லீடர் இன் வெயிட்டிங் ஹீ வாஸ் அ லீடர் இன் சாரி ஹீ வாஸ் நாட் அ லீடர் இன் த மேக்கிங் ஹீ வாஸ் அ லீடர் இன் த வெயிட்டிங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவரது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.